இந்தியாவில் 1970s 1980s தான் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சிஸ்டம்லாம் வர ஆரம்பிச்சது. என்ன தான் 70s 80s வந்து கார்டு சிஸ்டம் இருந்தாலும் மிட் 2000 தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆரம்பிச்சது, நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிரெடிட் கார்டோட டெபிட் கார்டு யூசஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் கடன் ஆளி ஆகிடுவோம் அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இந்தியன்ஸ் இருந்தனால அதனாலேயே வந்து கிரெடிட் கார்டு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. இந்தியாவில் 80 crores டெபிட் கார்டு யூசேஜில் இருக்குது, கிரெடிட் கார்டு வந்து 5.5 கிரெடிட் கார்ட்ஸ் யூசேஜில் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு யூசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இந்தியாவில். கிரெடிட் கார்டு வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வந்து கிரெடிட் வாங்குறீங்க, 10,000 ரூபாய் நீங்கள் பேங்க் கிட்ட இருந்து நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக கடன் வாங்குறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் நீங்கள் வந்து 40 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 40 days நீங்கள் வந்து கட்டி முடிச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் ஒரு 40 days கழிச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 20% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண பயந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண வரல. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாமல் உங்கள் இஷ்டம் தான். ஜஸ்ட் ஒரு டேட்டாக்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக தான் சொன்னேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரெட் ஆப் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கிரெட் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், டிவி கமர்ஷியலாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ட்விட்டர், ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருந்தாங்க. ஈவன் ஐபிஎல்ல கூட வந்து கிரெட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து கிரெட் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்ம கிரெட் ஆப்பே வெறுக்கிற அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. ஸோ அந்த கிரெட் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிரெட் ஆப் வச்சு நீங்கள் ஒரு 2-3 கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கிரெட் ஆப் வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மிஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கிரெட் ஆப். ஸோ அந்த கிரெட் ஆப் வந்து எப்படி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு யூசஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, எப்படி எவ்வளோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணுறாங்க, கிரெட்டோட பிஸ்னஸ் மாடல் போய் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரெட்டோட ரெவன்யூ ஜென்ரேஷன், கிரெட்டோட ரெவன்யூ மாடல் எல்லாமே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வெல்கம் டு மை சேனல், திஸ் இஸ் லோக்கி டாக்ஸ், ஐ எம் லோகேஷ். கிரெட் அது ஒரு ஃபின்டெக் கம்பெனி. கிரெட் ஃபவுண்டட் இன் 2018 பை அன் ஆண்டர்பனர் குணல்ஷா. குணல்ஷா வேறு யாரும் இல்லை, ஸ்னாப்டீல், ஃப்ரீசார்ஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்பெல்லாம் கண்டுபிடிச்சவர் தான் வந்து குணல்ஷா. கிரெட் வந்து ஒரு NPCI அப்ரூவ்ட் பிளாட்ஃபார்ம். கிரெடிட் கார்டு பில் டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் கிரெட் ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். கிரெட் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டார்ட் அப். கிரெட்டோட கரண்ட் வேல்யூ வந்து $2.2 billion. ஸோ கிரெடிட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் வந்து பேமெண்ட், கிரெடிட் கார்டு பேமெண்ட்டாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பே பண்ணுற கிரெட் ஆப் நல்லா யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேமெண்ட்டை நீங்கள் பண்ணும்போது, ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. எப்படி கூகுள் பேல வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கிரெட்லேயும் அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸ் வச்சு நீங்கள் ரெடிங் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆப் தான் அந்த கிரெட். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்வி தான் வந்துட்டே இருக்கும், கிரெட் எப்படி தான் காசு சம்பாதிக்கிறாங்க, எப்படி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. எனக்கும் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது. கிரெட்டோட பிஸ்னஸ் மாடல் படித்தது தான் வந்து இந்த கேள்விக்கு எனக்கு இந்த பதிலே கிடச்சிது. ஸோ கிரெட் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க, அப்போ ரீசெண்டாக வேறு ஐபிஎல்ல வேறு ஒரு ஸ்பான்சராக சேர்ந்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணும்போது கிரெட்டுக்கு வந்து அவ்வளோ லாபம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரெட்டுக்கு வந்து அந்தளவுக்கு ரெவன்யூ வரல. ஸோ நம்ம கிரெட்டோட ரெவன்யூ ஜென்ரேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கிரெட்டோட பிஸ்னஸ் மாடல் பார்த்துடலாம், அப்போ தான் நான் வந்து கிரெட்டோட ரெவன்யூ ஜென்ரேஷன் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கிரெட் பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 categories இருக்குது. அதில் ஃபஸ்ட் கேட்டகரி வந்து பில் பேமெண்ட். பில் பேமெண்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறது தான் வந்து பில் பேமெண்ட் கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி வச்சு நீங்கள் பில் பேமெண்ட், கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்ஸ் தான் பண்ணிக்கலாம். செகண்ட் கேட்டகரி தான் கிரெட் காயின்ஸ். கிரெட் காயின்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன கிரெட் வந்து ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க சொல்லிட்டு, அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கிரெட் காயின்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்கள் கிரெட் காயின்ஸ் உள்ள போயிட்டு நீங்கள் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்துருக்கு, எவ்வளோ ரிவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மந்த்லி மந்த்லி நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிரான்சாக்ஷன்கே வந்து ரிவார்ட்ஸ் வந்து காயின்ஸ் மூலியமாக வந்து வந்துட்டே தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை கேஷ்பேக் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கிரெட் கேஷ்னா வந்து கிரெட் என்ன பண்ணுறேன்னா, ஐடிஎஃப்சி பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணி கிரெட் கேஷ் உங்களுக்கு தான் இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது ஒரு கேஷ் தேவைப்படுதுன்னா டக்குன்னு நீங்கள் கிரெட் கேஷ் மூலியமாக வந்து நீங்கள் வந்து காசு வாங்கிக்கலாம். கிரெட் ஆப் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் கூட ஒரு பார்ட்னர் பண்ணி தர ஒரு பேமெண்ட் தான் சொல்லலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து பே பண்ணிடணும். நம்பர் 4, கிரெட் ஸ்டோர். கிரெட் ஸ்டோர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆன்லைன் ஸ்டோர் சொல்லலாம், இ ஸ்டோர்னு சொல்லலாம். அந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கிரெட்டில் வாங்குற ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரெட் வந்து ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த ஆஃபர் வச்சு நீங்கள் வந்து கிரெட் ஸ்டோருக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம், அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ கிரெட் ஸ்டோரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மினி இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, கிரெட் ரெண்ட் பே. பேமெண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஏதாவது இஎம்ஐ பண்ணணும், இல்லை ரெண்ட் பே பண்ணணும்னா நீங்கள் கிரெட் ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு டெபிட் ஆகிடும் அமௌண்ட். நம்பர் 6 தான் கிரெட் மின்ட். இந்த கிரெட் மின்ட் கேட்டகரி மூலமாக நீங்கள் வந்து யாருக்காவது நீங்கள் ஏதாவது காசு கொடுக்கணும், இல்லை யாராவது காசு கேட்குறாங்கன்னா நீங்கள் கிரெட் மின்ட் மூலமாக நீங்கள் காசு கொடுத்துக்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து வட்டிக்கு வந்து 9% வட்டி போட்டு உங்களுக்கு காசு அனுப்புவாங்க. இந்த கிரெட் மின்ட் மூலமாக நீங்கள் காசு கொடுக்கறதுனால வந்து நீங்களும் வந்து காசு சம்பாதிக்கலாம், அந்த 9% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு லாபம் தான். கிரெட் மின்ட் மூலமாக நீங்கள் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம். இதுதான் வந்து கிரெடிட் பிஸ்னஸ் மாடல், இதுதான் 6 categories. இந்த 6 categories வச்சு தான் வந்து கிரெட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். கிரெட்டோட ரெவன்யூ மாடல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மொத்தமே வந்து 3 விதத்தில் தான் வந்து கிரெட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெட் ஸ்டோர். கிரெட் பிஸ்னஸ் மாடல்னா கிரெட் ஸ்டோர் பற்றி சொன்னேன். கிரெட் ஸ்டோர்னா வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குவீங்க. சப்போஸ் நீங்கள் ஷர்ட் வாங்குறீங்க, நீங்கள் பேசிக்ஸில் ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷர்ட் வந்து கிரெட்டில் மூலியமாக ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர் வச்சு நீங்கள் ஷர்ட் வாங்கும்போது கிரெட் வந்து பேசிக்ஸ் கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு கமிஷன் வந்து வாங்கிடுவாங்க. அந்த கமிஷன் வந்து பியூராக வந்து கம்பெனிக்காரங்கிட்ட தான் வாங்குவாங்க, உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க, கஸ்டமர் கிட்ட வாங்கவே மாட்டாங்க. ஸோ கிரெட் ஸ்டோர் மூலமாக வந்து ஒரு கமிஷன் வந்து கிரெட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
இதுதான் ஃபர்ஸ்ட் ரெவன்யூ மாடல். செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரெட் ரெண்ட் பே, பியூர்லி இது உங்ககிட்ட தான் வாங்குவாங்க, அதாவது கஸ்டமர் கிட்ட தான் வாங்குவாங்க. கிரெட் ரெண்ட் பே மூலமா நீங்கள் பேமெண்ட் ரெண்ட் பே பண்ணும்போதோ இல்லை இஎம்ஐ பே பண்ணும்போதோ வந்து இது வந்து கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்து கமிஷனாக பிடிப்பாங்க. ஒரு ஒரு இஎம்ஐ ஒரு ஒரு ரெண்ட் நீங்கள் வந்து கிரெட் ஆப் மூலமா நீங்கள் பே பண்ணும்போது 1-1.5% வந்து கமிஷன் வந்து கிரெட் பிடிப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கிறாங்க கிரெட். நம்பர் 3 தான் கிரெட் கேஷ். கிரெட் கேஷ் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண பிஸ்னஸ் மாடலே. கிரெட் கேஷ் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் மூலமாக பார்ட்னர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் அது அமௌண்ட் வேணும், அர்ஜென்ட்டாக அமௌண்ட் வேணும்னா வந்து நீங்கள் கிரெட் கேஷ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுவீங்க. கிரெட் என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் கிட்டேருந்து ஒரு கமிஷன் வந்து வாங்கிடுறாங்க. ஐடிஎஃப்சி பேங்க் கூட கிரெட் பார்ட்னராக இருக்கிறனால ஐடிஎஃப்சி பேங்க் கிட்டேருந்து ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு கமிஷன் வந்து கிரெட் வாங்கிடுறாங்க. இந்த கமிஷன் மூலமா கூட வந்து கிரெட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த மூணு மாடலில் கிரெட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது. வேறு எந்த ரெவன்யூ ஜென்ரேஷனும் கிரெட் கிடையாது. கிரெட்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்க 90% மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். டிவிசி கமர்ஷியலாக இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம் கிரெட். அதுவும் கிரெட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஹை வேல்யூ பர்சன் தான். அனில் கபூர், மாதுரி தீக்ஷித், ராகுல் டிராவிட், நீரஜ் சோப்ரா இந்த மாதிரி எல்லாருமே ஹை வேல்யூ பர்சனாக வந்து கிரெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிரெட் வந்து 2019 செலவு பண்ணாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. 2020 கிரெட் வந்து 180 செலவு பண்ணியிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து 850% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிரெட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நீராஜ் சோப்ரா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பயங்கரமாக வந்து ரீச் ஆச்சு, நல்லாவே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ கிரெட் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நிறைய கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் இவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொல்லலாம். கிரெட் வந்து ஐபிஎல் கூட 2020 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஸ்பான்சராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து நிறைய காசு செலவு பண்ணி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னால் ஐபிஎல் கூட. ஃபைனலாக வந்து கிரெட்டோட ரெவன்யூ மாடல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிரெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் செலவு நான் சொல்லிட்டேன். உண்மையாகவே கிரெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இந்தியாவில் 5.5 கோடி கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதில் கிரெட் வந்து 70 லட்சம் பேர், 70 லேக்ஸ் பேர் வந்து கிரெட் மெம்பரில் சேர்ந்துட்டாங்க. கிரெட் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. கிரெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3 வருஷத்தில் 20% மார்க்கெட் பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோட பவர் தான். கிரெட் வந்து இன்னமும் வந்து வளர்ந்ததாக இருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காங்க கிரெட். கிரெட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே ஒரு செலவு பண்ணுறாங்க. ரெவன்யூ வந்து மேட்ச் ஆகுதா, அவங்களுக்கு பிரேக் ஈவன் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபிஸ்கல் இயர் 2019 படி கிரெட்டுக்கு வந்து 52 கோடி 52 crores தான் ரெவன்யூ வந்திருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது மார்க்கெட்டிங் மட்டுமே வந்து கிரெட் வந்து 375 crores செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெட் 2019 மட்டும் 2020 இதே மாதிரி தான், ரெவன்யூ கம்மியாக தான் வந்திருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெட் ஆப்போட பிஸ்னஸ் மாடல் ரெவன்யூ மாடல் பார்த்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் கிரெட்டோட ஃபவுண்டர் குணல்ச்சா இதை பற்றி கவலைப்படல. கிரெட் வந்து 2018 கம்பேர் பண்ணுறதுக்கு 2020 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக வந்து 3 மடங்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு 20% யூசர் பேஸ் கிரெட் கொண்டிருக்காங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக கிரெட் ஆப்பில் யூசர் பேஸ் ஏறிட்டு தான் போவாங்க. குணல்ச்சா வந்து எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்க்குறாரு. கிரெட் வந்து இப்போதைக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்து 3 விதமாக தான் பண்ணுறாங்க. மேபி ஃபியூச்சரில் அந்த ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக வாங்கலாம், கஸ்டமர்கிட்டையும் ஏதாவது கொஞ்சம் காசு வாங்குற மாதிரி கூட இருக்கலாம். இதே மாதிரி வந்து கிரெட் வச்சு ஓட்ட முடியாது, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண மட்டும்தான் வந்து கிரெட்டால் ஒரு ஸ்டெப் மேலே போக முடியும். ஸோ இதுதான் கைஸ் ஒரு கிரெட்டோட பிஸ்னஸ் மாடல் ரெவன்யூ மாடல். கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எதாவது லேர்ன் பண்ணிட்டீங்க, புதுசாக அதை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.